ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுடிதார் ஆல்ட்ரேஷன், அதாவது நம்ம வழக்கம் போல் சுடிதார் கட் பண்ணிட்டோம், ஆனால் நெக் பார்ட் தச்சுட்டு பார்த்தா அளவு 6 இன்ச்சுக்கு பதிலாக 4 இன்ச்சு தான் வருது. அந்த சுடியை தூக்கி போடாமல் எப்படி பர்ஃபெக்டாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் புரியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஷோல்டர் வந்து ஸ்லோப்பாக இருக்குது, அதை நம்ம இப்போ என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட் பண்ணணும். ஸோ சுடியில் ஷோல்டர் எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவுக்கு ஒரு கிளாத் எடுத்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்டிச்சு ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக அது மேலேயே இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து அந்த கிளாத் நகராமல் இருக்க படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மடித்து பேலன்ஸ் கிளாத்தை கட் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி இன்னொரு ஷோல்டரும் ஜாயின் பண்ணிக்கலாம், அதாவது பேக் பார்ட்டில் 2 ஷோல்டர் இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து ஸ்லோப்பாக தான் வெட்டியிருப்போம். அதுக்கும் இப்போ நான் தச்சு ஒரு ப்ரொசீஜர் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணி தச்சு வச்சுக்கலாம். செகண்ட் ஸ்டெப்பு ஆம் ஹோலில் எக்ஸஸ் கிளாத் வச்சு ஆம் ஹோல் வளைவுக்கே ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு முதல்ல அந்த அளவுக்கு கிளாத் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணியாச்சு, கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அந்த கர்வ் எப்படி வந்திருக்கோ, அதாவது வளைவாக வந்திருக்கோ, அது மாதிரியே கிளாத்தை இழுக்காமல் அது அப்படி இழுத்தோம் அப்படின்னா என்ன ஆயிரும்னா எக்ஸ்பேண்ட் ஆயிரும் கிளாத்து, அளவு வந்து கரெக்டாக வராது. அதனால் கிளாத்தை இழுக்காமல் பொறுமையாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். லாஸ்ட்டாக பேக் ஸ்டிச் போடுறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம தச்சு முடித்தாச்சு, அகைன் ஸ்டிச்சு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் அது மேலேயே ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வழக்கம் போல் படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் எக்ஸஸ் கிளாத்தெல்லாம், அதாவது போட்டு முடித்ததுக்கப்புறம் எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு சைடு மட்டும்தான் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி பேக் பார்ட்டுக்கும் நம்ம ஆம் ஹோலும் ஷோல்டரும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததான் நம்ம நெக் செக் பண்ணி பார்க்கணும். எனக்கு நெக்கு வித்து 3 இன்ச் வர மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அடுத்து லைனிங் கிளாத்தை வெட்டியிருக்கோம்ல, அந்த கிளாத்தை ஒரிஜினல் கிளாத் மேலே போட்டு ஆம் ஹோல் கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் பண்ணுற மாதிரி கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. மறுபடியும் சொல்கிறேன், நான் டிஸ்பிளே பண்ணுறது ஒரு சைடு மட்டும்தான், இதே ப்ரொசீஜர் தான் மற்ற சைடுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபைனலாக நம்ம அளவுக்கு சுடிதாரை மாற்றியாச்சு. இப்போ ஒட்டு கொடுத்துருக்கிறது மாதிரி தெரியுமே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பேட்ச் ஒர்க்கு தான் பெஸ்ட்டு. அதுக்கு பேண்ட்டு கிளாத்தில் பேலன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளாத்தை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு நெக்கு ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா 6 இன்ச்சு, பேண்ட்டு கிளாத்தை வந்து 9 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம மடித்து தப்போம் இல்லையா, அதுக்கும் சேர்த்து 1 இன்ச்சாக நான் எடுத்திருக்கேன். அப்போ டோட்டல் ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா 10 இன்ச்சு. நான் அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கட் பண்ணதை காமிக்கல, ரெடியாக செஞ்சு வச்சுட்டேன். இப்போ அந்த ரெடி பேட்சை ஒரிஜினல் கிளாத்தோடு வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அது எப்படின்றத பார்த்துருவோம். அந்த நெக்கோட பிரெத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒட்டு கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து மறைச்ச மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக் பேட்சை ராங் சைடு வச்சு பின் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த நெக் லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த நெக்கை கட் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக் லைன் மேலேயே ஸ்மால் கட்டும் கொடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா அப்படி கொடுக்குறப்ப தான் நெக் லைனும் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பேட்சை நல்ல பக்கம் திருப்பி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்சோட எஜ்ஜெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா தைக்காமல், அதெல்லாம் நம்ம கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த எஜ்ஜில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும்.
இப்போ நம்ம பேட்ச் ஒர்க்கும் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஹேண்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கை சென்டரில் ஸ்டிச் வர மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கையை வழக்கம் போல் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிட்டோன்னா நல்லா இருக்காது. அதனால அதுலேயும் கொஞ்சம் டிசைன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த டிசைனர் கிளாத்தை 2 இன்ச்சுக்கு, அதாவது லென்த்து வைஸும் பிரெத்து வைஸும் 2 இன்ச்சுக்கு நம்மளுக்கு தேவையான கிளாத்தெல்லாம் கட் செஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் மடிக்கிற மாதிரி மடித்து கையோட ஒரு சைடு வச்சு ஸ்டிச் பண்ணி இன்னொரு பாதி கை இருக்குல்ல அதை இது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு சென்டரில் ஸ்டிச் பண்ண டிசைனை ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு நான் வைக்கிறேன் பாருங்களேன், அது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கை மட்டும் தனி வீடியோவாக நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். வேணும், டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா அதை போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து கையை பாருங்களேன், ஏதோ டிசைனை பாதியிலே விட்ட மாதிரி இருக்குது. அதனால் கை எட்ஜில் பார்டர் மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கு ஹேண்ட் ஓப்பனிங் வித் ப்ளஸ் சீம் அலவன்ஸ் எனக்கு சேர்த்து 14.5 இன்ச் வந்திருக்கு. அந்த கிளாத்தோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சுக்கு வர மாதிரி எடுத்திருக்கேன். அந்த கையோட எண்டிங்கில் தச்சு எடுத்துக்கலாம். இப்போ தச்சு முடித்தாச்சு, அடுத்து பேக் பார்ட் வந்துக்கலாம். இப்போ பேக் பார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பாட் நெக் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன், அதையும் தச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனையும் பேக் போர்ஷனையும் ஒன்றா வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டரும் ஃபினிஷ் பண்ணியாச்சு, அடுத்து கை போர்ஷன் ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்ம் ஹோல் கரெக்டாக இருக்கா, அதாவது கையோட கர்வும் அந்த ஆர்ம் ஹோல் கர்வும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்பொழுதும் கை ஜாயின் பண்ணுறப்ப சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் கை பார்ட்டு வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு ஸ்டிச் எப்பொழுதும் போல் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா கையை வந்து நம்ம பாதி பாதியாக தான் தச்சுருப்போம், அதுக்காக ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டிச்சு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காக தான். அடுத்து ஃபைனலாக சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச் விட்டுருந்தோம் அப்படின்னா எவ்வளோ வேணாலும் விடலாம், அது நம்ம விருப்பம்தான். 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ நம்ம விட்டுருந்தோம் அப்படின்னா அதை முதல்ல ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த லைன் மேலேயே நம்ம தச்சுட்டு வரும்போது நம்மளுக்கு கரெக்டான ஃபிட்டிங் கிடைக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சுடிதாரில் 2 தையல் இல்லைனா 1 தையல் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி நம்மளும் 2 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா ஃபைனலாக சைடு ஓப்பன் ஜாயின் பண்ணணும், அதையும் நம்ம கவனமாக தைக்கணும். எந்த அளவுக்கு நம்ம மடிப்புக்கு வந்து எப்பொழுதுமே 1 இன்ச்சு தான் விடுவோம், ஸோ அந்த 1 இன்ச்சுக்கு நம்ம கரெக்டாக 2 ஃபோல்டடாக வச்சு மடித்து தைக்கணும். அப்படி நம்ம கவனமாக தைக்கிறப்ப தான் ஓப்பன் சைடு வந்து நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இதே மாதிரி 2 சைடும் கவனமாக தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு சுடிதார் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா பேட்ச் ஒர்க்கு மேலே சுடியிலையே எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க, அது ஒரு டிசைன் மாதிரி, அதை பிரித்து வச்சுருந்தேன், அதையும் நான் அட்டாச் பண்ணி முடிச்சுக்கிட்டேன். இப்போ அதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குது நம்ம போட்டு பார்த்தா தானே தெரியும். அதனால் ஒட்டும் பார்த்தேன், அது எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. எந்த விதமான ஒட்டு கொடுத்த மாதிரி எதுவுமே எனக்கு டிஃபால்ட் ஆகலை. அதோட ஃபைனல் லுக்கை நீங்களும் பாருங்கள். நானுமே தப்பாக வந்தால் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டேன். அந்த கிளாத்தை அப்படியே நான் தைக்காமல் ஓரமாக வச்சுருவேன். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தப்பாக கட் பண்ண சுடியை ஆல்ட்ரு பண்ணி வியர் பண்ணியிருக்கேன். பர்ஃபெக்டாக இருக்குது, பார்க்குற உங்களுக்கும் தெரியும். நீங்களும் கிளாத்தை தப்பாக வெட்டிட்டா தூக்கி போட்டுறாமல் ஆல்ட்ரு பண்ணி போடுங்க. கண்டிப்பாக நம்ம நினைக்காத அளவுக்கு அழகாகவே அவுட்புட் கிடைக்கும். உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை பார்க்குறவங்க லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் இருந்தால் ரெண்டையும் ஒரே நேரத்தில் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.